Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆன்லைனில் லேர்னர்ஸ் லைசன்ஸ் அப்ளை செய்வது எப்படி. ஸோ நான் சர்ச் பண்ணி பார்த்ததுலே இந்த parivahan.gov.in அந்த வெப்சைட்ல தான் வந்துட்டு எப்படி ஈஸியாக அப்ளை பண்ணுறதுன்னு இருக்கு. ஸோ வாங்க நம்ம போய் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. ஹோம் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜில் லைசன்ஸ்க்கு ரிலேட்டடாக எந்த மாதிரி சர்வீசஸ்லாம் அவைலபிள் அப்படின்னு வந்துட்டு டிஸ்பிளே ஆயிருக்கும். நமக்கு இப்போ தேவை லேர்னர்ஸ் லைசன்ஸ். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணலாம். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக லேர்னர் லைசன்ஸ் வேணும். ஸோ நம்ம டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் லேர்னர் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்டை செலக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இங்கே போயிட்டு அப்ளை ஃபார் லேர்னர் லைசன்ஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆறுமே வந்துட்டு எல்லா ஸ்டேஜஸ் இன்வால்வ்ட் இன் அப்ளிகேஷன் சப்மிஷன் இன் இஷ்யூவிங் லேர்னர்ஸ் லைசன்ஸ். ஸோ நீங்கள் இதை ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணுறப்போ உங்களுக்கு இது யூஸ் ஆகும். நம்மக்கிட்ட இப்போதைக்கு லைசன்ஸே இல்லை, லேர்னர் லைசன்ஸ் இல்லை. ஸோ நம்ம இங்கே எதையுமே என்டர் பண்ணாம ஜஸ்ட் சப்மிட் கொடுத்தா போதும். ஒன்ஸ் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒரு ஃபார்ம் டிஸ்பிளே ஆகும். இதுல உள்ள எல்லா டீடைல்ஸையும் நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமா என்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க பின்கோடை செலக்ட் பண்ணுங்க. நீங்க பின்கோட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகும். உங்க நேம் என்டர் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ரிலேஷன் வேணுமோ அவங்களோட டீடைல்ஸ் இங்க என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க ஜெண்டரை செலக்ட் பண்ணணும். நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல உங்களுக்கு அப்ரோப்ரியேட்டான ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுங்க. இந்த ஆல்டர்னேட் நம்பர் இடத்துல நீங்க யார் எந்த ரிலேஷனோட டீடைல்ஸ் கொடுத்தீங்களோ அவங்களோட ஃபோன் நம்பரையும் நீங்க கொடுக்கலாம். ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது ஸ்கூல்லையே வந்துட்டு நிறைய ஃபில் பண்ணியிருப்போம். இந்த செக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அட்ரஸ் இருக்கும். ஸோ அட்ரஸ்ல நீங்க இப்போ இருக்கிற அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டுமே ஃபில் பண்ணணும். தாலுக்கா வரப்போ நீங்க கொஞ்சம் பார்த்து விசாரிச்சு இன்கேஸ் தெரியலனா நீங்க வந்துட்டு ஃபில் பண்ணணும். நீங்கள் ஒன்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா கீழே இப்படி ஸ்க்ரால் டவுன் பண்ணி வந்தால் உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் வெஹிக்கிளுக்கு லைசன்ஸ் வேணும்னு இருக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு அப்ரோப்ரியேட்டான சூட்டபிளான ஆப்ஷனை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ பட்டனை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே பேஸ்ட் ஆகிடும். ஸோ எனக்கு தேவை வந்துட்டு மோட்டார் சைக்கிள் வித்தவுட் கியர். ஸோ நான் அதை வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன்.
அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா இந்த டிக்ளரேஷன் கேட்பாங்க. ஸோ இதுக்கு அப்ரோப்ரியேட்டான ஆன்சர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் தரணும். நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் இங்கே வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இதை நீங்கள் வந்துட்டு அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப்னு இன்னொன்று இருக்கும். நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்லிப் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த ஸ்லிப்பை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துட்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இந்த நம்ம பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 1-ஐ பிரிண்ட் பண்ணி வச்சுக்கணும். இதை நீங்கள்லாம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துக்கணும். இதை ரீட் பண்ணால் நமக்கு ஃபர்தர் வர ஸ்டெப்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்துட்டு இப்போதைக்கு அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுற ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ். ஸோ நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நீ மெயினாக பார்க்கணுன்னா ஸ்லாட் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ ப்ரொசீட் கிளிக் பண்ணணும். இன்கேஸ் நமக்கு ஸ்லாட் இருக்குன்னா கிளிக் பண்ணிட்டு சப்மிட் தரணும். ஸோ நமக்கு ஸ்லாட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு கேட்டிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும். நமக்கு இங்கே கேட்டிருக்கிற டாக்குமெண்ட்ஸ்னா ஏஜ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் அண்ட் ஃபார்ம் 1. ஏஜ் ப்ரூஃப்னு பார்த்தோன்னா நமக்கு பக்கத்துலேயே எந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஏஜ் ப்ரூஃப்க்கு நம்ம சப்மிட் பண்ணலான்னு இருக்கும். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு எது சூட்டபிளாக இல்லை உங்கள் கையில் இப்போ எது இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அட்ரஸ் ப்ரூஃப்னு வரப்போ அகெயின் அதே மாதிரி தான் எதெல்லாம் இங்கே அட்டாச் பண்ண முடியுமோ அப்லோட் பண்ண முடியுமோ அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணணும். அண்ட் ஃபார்ம் 1 வந்துட்டு நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, ரைட் ஹேண்ட் சைடில் ஃபார்ம் 1 டவுன்லோட் பண்ணிக்கணும்னு. ஸோ அதை வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் முடித்த உடனே உங்களுக்கு வந்துட்டு ப்ராசஸ் நம்ம முடித்த உடனே என்ன பண்ணணும்னா நம்ம ஃபார்ம் 1 அண்ட் ஃபார்ம் 1A வந்துட்டு நமக்கு நம்மளுக்கு அலாட் பண்ணிக்கிற ஆர்டிஓ ஆஃபீஸ் அண்ட் அலாட் பண்ணிக்கிற டேட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த டேட்டில் நம்ம அலாட் பண்ணிக்கிற ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு நம்ம பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கையில் இருக்கிற டாக்குமெண்டில் சைன் பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு லேர்னர்ஸ் லைசன்ஸாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்கள் வந்துட்டு உபயோகிக்கலாம். முக்கியமான விஷயம் நம்ம கட்டணம் செலுத்தின அப்புறம்தான் இவங்க வந்துட்டு நம்ம கையில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ணி தருவாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு அலாட்டட் டைம் ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட் இருக்கும் இதை யூஸ் பண்ணுறதுக்கு. அந்த டைமில் நம்ம இதை வச்சுட்டு நல்லா வண்டி ஓட்டக்கூட கற்றுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.